Hi students, in this video, we will see exercise 10.7 and sum number 9. In this sum, we will see the question. We will see the linear differential equation. நேரியல் வகைக்கெல சமன்பாடுகள் அப்படிங்கிற மாடல்ல 5 marks பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாடலை முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு நேரடியா உன்னால மாடலை புரிஞ்சுக்க முடியலன்னா இதுக்கு முன்னால அந்த மாடலை பத்தி நிறைய கணக்குகள் நம்ம நடத்திருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதீங்க, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் சுலபமாவே உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் புரியும். இப்ப இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டிஒய் பை டிஎக்ஸ்ங்கிற இந்த டேர்ம இந்த சைடு வச்சுட்டு பிளஸ்ஸா இருக்கிற செகண்ட் டேர்ம அந்த சைடு கொண்டு போறேன். பிளஸ் அந்த சைடு போனா மைனஸ் ஆக மாறும். அப்படி கொண்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும்தான் வேணும், முன்னால எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இருக்க கூடாது. அதனால டிஒய் பை டிஎக்ஸ் முன்னால மல்டிப்ளை பெருக்கலா இருக்கிற டேர்ம் இந்த சைடு வந்ததுன்னா அது வகுத்தல் டிவைட் ஆக மாறும். எனவே எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா 1 + x + xy² கிடைச்சிருக்கும். ஆனா சம் பாத்தீங்கன்னாலே புரியும், நமக்கு ஒய்ங்கிற டேர்ம் அதிகமாக வந்துருச்சுனாலே கட்டாயமாக அது dx by dy மாடலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால இதை நான் தலைகளா திருப்பிக்கிறேன். dx by dy இந்த சைடும் நீங்க ரெசிப்ரோக்கலா மாத்தினீங்கன்னா மைனஸ் ஆஃப் 1 + x + xy² டிவைடட் பை y + y³ எழுதிக்கிறீங்க. இதுல இருந்த மைனஸ நம்ம தனியா வச்சுக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இத தனித்தனியா டிவைட் பண்ணி ஆன்சர் எழுத போறோம். ஏன் சார் தனியா எழுதணும் அப்படின்னா, இந்த மைனஸ் இங்க சேர்த்து தனியா டிவைட் பண்ணுங்க, -1/y + y³ ஒரு டேர்ம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மைனஸ் இதுக்கு பொதுவா சேர்த்திட்டு இந்த பகுதியை தனியா எடுக்கும் போது பாத்தீங்கன்னா எக்ஸ் காமனா இருக்கு இல்லையா, எக்ஸ் நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா x(1 + y²) டேர்ம் வந்திருக்கும். டிவைடட் பை இதுல ஒய்ய காமனா நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா y(1 + y² கிடைக்கும். இதுல 1 + y², 1 + y² பொதுவாக கேன்சல் ஆகும். இதை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும், இந்த இடத்துல என்னால ஒய்ய பொதுவா வெளியெடுக்க முடியும், இந்த இடத்துல எக்ஸ் என்னால பொதுவா வெளியெடுக்க முடியும். அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டுதான் இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணி எடுக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா dx by dy ஆரம்பிச்சதுனால லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட் படி எனக்கு கூடவே எக்ஸ் வர மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். இதுல பாருங்க, எக்ஸ் இல்லாத ஃபங்க்ஷன், சோ எக்ஸ் இங்க இருக்கு, அதை இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன். அப்படி கொண்டு வந்தேன்னா இது +xy² மாறும், -1/y + y³ நம்ம சம்ல இருக்கு. இப்ப நம்ம சம் என்ன வடிவத்துக்கு வந்திருக்கு, இங்கிலீஷ்ல எழுதும் போது ஃபார்ம் அப்படின்னு எழுதணும். பாத்தீங்கன்னா dxy dy + py + px = q அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு நம்ம சம் வந்திருக்கு. இந்த சம்ம ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு முன்னால என்ன கோபிஷியன் ஃபங்க்ஷன் இருக்கோ அதுதான் நம்ம பின்னு சொல்ல போறோம். அப்படின்னா நமக்கு பிங்கிற ஃபங்க்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா 1/y. பாருங்க, எக்ஸ் விட்டுட்டீங்கன்னா மீதி என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதான் பி. ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ல என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அது கியூ, -1/y + y³ நம்ம சம்ல இருக்கு. சரிங்களா, இப்ப சால்வ் பண்றதுக்காக இன்டெக்ரல் pdy ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்டெக்ரல் ஆஃப் pdy, இன்டெக்ரல் ஆஃப் 1/y dy ஆன்சர் வரும். 1/y இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா ஃபார்முலா log y. சோ இதுக்கான ஃபார்முலா log y. அடுத்தது இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர், தமிழ்ல சொன்னோம்னா தொகையீட்டு காரணி கண்டுபிடிக்கிறேன். அதுக்கான ஃபார்முலா e^(pdy) e^(log|y) இருக்கும். e^(log) ஏற்கனவே நிறைய கணக்குல நம்ம சொல்லி இருக்கிறோம், அதை பாருங்க. e^(log)ல கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் ஒய் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். சரிங்களா, ஆனா லாக பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பாசிட்டிவ் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மாடுலஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது இந்த சம்முக்கான ஜெனரல் சொல்யூஷன் தமிழ்ல எழுதும் போது தீர்வு அப்படின்னு எழுதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா x(IF) = q(IF) dy + c, இது ஃபார்முலா. இப்ப x(IF) இருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் y. இன்டெகிரல் q அப்படின்னா மேல இருக்கு, -1/y பொதுவா வெளியே எடுத்துட்டீங்கன்னா 1 + y² மீதி உங்களுக்கு இருக்கும். IF(YA) dy + c கொஸ்டின். இதுல பாருங்க y பொதுவா நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம், 1/1 + y² இருக்கா, அதை இன்டெகிரேட் பண்ணினா ஃபார்முலா tan inverse of y. அப்ப xy = -tan inverse of y + c கிடைச்சிருக்கும். இது உங்களுக்கு தேவையான ஆன்சர். வேணும்னா மைனஸ் இந்த சைடு கொண்டாந்து +tan inverse of y = c எழுதிக்கலாம். இது நம்ம சம்மோட